ஓமலூர் காடியம்பட்டி வட்டாரத்தில் புளிய மரங்கள் இந்த ஆண்டு அதிக அளவில் விளைச்சல் கண்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் காடியம்பட்டி தாரமங்கலம் வட்டாரத்தில் புளிய மரங்கள் அதிக அளவில் உள்ளன. இந்த பகுதிகளில் கடந்த சில ஆண்டுகளாக போதுமான மழை இல்லாததால் இந்த பகுதிகளில் புளியம்பழ விளைச்சல் குறைந்தே இருந்தன. இதனால் வெளி மாவட்டங்கள் மற்றும் மாநிலங்களில் இருந்து புளி வரவழைக்கப்பட்டன. இந்த நிலையில் நடப்பு ஆண்டு போதுமான மழை பெய்ததால் மரங்கள் செழித்து அதிக அளவில் பூக்கள் வந்ததுடன் அனைத்தும் காய்களாக காய்த்துள்ளது. சேர்வராயன் வனப்பகுதியை ஒட்டியுள்ள பன்னிக்கரடு, சர்க்கரை செட்டிப்பட்டி, தும்பிப்பாடி, தின்னப்பட்டி, பண்ணப்பட்டி உட்பட அனைத்து பகுதிகளிலும் புளிய மரங்கள் காய்கள் பழுத்து அறுவடைக்கு தயாராகி வருகிறது. ஒரு சில இடங்களில் முதற்கட்ட அறுவடை பணிகள் துவங்கியுள்ளன. நடப்பாண்டு புலி விளைச்சல் அதிகரித்து இருப்பதால் புலி விலை குறையும் என்று விவசாயிகளும் வியாபாரிகளும் தெரிவிக்கின்றனா்.